எப்பா இந்த மியான்மர் பிரச்சனை என்னாச்சு பாகிஸ்தானும் அமெரிக்காவும் ரகசியமாக டீல் ஏதாவது வச்சுருக்காங்களா நிறைய உலக செய்திகள் கேட்க வேண்டியதாக இருக்கே உலக செய்திகள் அப்படின்னு சொன்னாலே அது தமிழ் இதை தான் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் இதை கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் விதையே இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா பல சேனல்களும் நம்ம நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க ஆனால் கொஞ்சோண்டு வியூஸ் இருக்கும் உதாரணத்துக்கு தமிழ் பட்சத்தை எடுத்துக்கோங்களேன் பன்னிரெண்டுலேருந்து பதிமூணு லட்சம் பேர் இருந்தாலும் அதில் வியூஸ் அப்படிங்கிறது ஒரு லட்சத்துல இருந்து இரண்டு லட்சம் வரை தான் போகுது ஆனால் இங்கே ரெண்டு லட்சம் இருந்தாலும் அது ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் இல்லாட்டி ஒன் லேக் வரை போகிறதுக்கான காரணம் அது ஷார்ட்டாக இருக்குது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியுது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற உலகத்துக்கான சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஸ்ட் மேட்ச்லாம் இப்போ யாருமே பார்க்க மாட்டோம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி மட்டும் தான் பார்க்குறோம் இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வேறு நடந்துகிட்ருக்கு இந்த விதை இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களான்னு கூட தெரியல அதுதான் வர்ற ஜென்ரேஷன் ரொம்ப ஷார்ட்டான சில விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அது மட்டும் போதாது இன்டெப்தான செய்திகளை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் மியான்மர் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு அங்கே இராணுவ ஆட்சி வந்துச்சு நிறைய பேரை சிறைப்பிடிச்சாங்க நிறைய பேர் ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டு அங்கே கொல்லப்பட்டார்கள் நிறைய பேர் காணாமலாக்கப்பட்டார்கள் ஐயாயிரத்துக்கும் அதிகமான நபர்களை நாங்கள் விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன மியான்மர் ஏசியன் நாடுகளுடைய அந்த கூட்டமைப்பில் மியான்மரையும் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சாங்க ஆனால் அதை நிராகரிச்சிட்டாங்க இதெல்லாம் தமிழ் விதையில் கொஞ்சம் கொஞ்சம் நாட்களாக பார்த்த செய்திகள் ஒட்டுமொத்தமாக நான் சொல்லி முடிச்சிட்டேன் இப்போ ஏஷிய நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மியான்மர் ஒன்று நாங்கள் சேர்த்துக்கணும்னா என்னென்ன மாதிரியான கட்டளைகள் இருக்குது கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்குது நீ என்ன செய்கிற இதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டீங்கன்னா நீ எங்களுடைய கூட்டமைப்பில் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த ராணுவ ஆட்சிக்கு சில பல கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை மியான்மர் ராணுவ ஆட்சி ஓகேப்பா இதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சம்மதத்தை தெரிவித்திருக்கிறார்கள் மியான்மரில் நடந்த மிக முக்கியமான ஒரு மாற்றமாக இது பார்க்கப்படுகிறது அடுத்ததா கொலம்பியாவினுடைய இந்த ட்ரக் எல்லாம் சொல்லுவோம்ல

அப்படின்னு சொல்லி யூசோகா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெயர் தான் ஒட்டோனியல் அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது அவர் தான் நடந்த பெரிய பெரிய ட்ரக் டிராஃபிக்கிங்க்கு எல்லாருமே காரணமாக இருந்து அவரை கைது செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லி கொலம்பியாவினுடைய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அடுத்ததாக இங்கிலாந்து மக்கள் யுகே வேக்சிலாம் போட்டுவிட்டா எங்கள் நாட்டில் நாங்கள் எங்கே வேணாலும் நடக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க ரொம்ப நாளாக வீட்டுக்குள்ளேயே லாக் டவுன் போட்டாங்க இப்போ மறுபடியும் லாக்டவுன் வந்துரும்மா அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கீங்களே உங்களுக்கு இன்னொரு ஷாக்கிங்கான செய்தி என்னென்னா இப்போ இங்கிலாந்துனுடைய அரசாங்கம் என்ன நினைச்சிட்டு இருக்குன்னா எப்போ இந்த வேக்சினை ஸ்பீட் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது மறுபடியும் லாக்டவுனை போட்டால் தான் ஏதாவது ஒரு முடிவுக்கு வருமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்களாம் ஸோ சீக்கிரமாக எங்கள் நாட்டுக்கெலாம் வர முடிஞ்சா இந்தியாவுக்குலாம் வந்துருங்கப்பா இந்தியாவில் லாக்டவுன் வர்றதுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கு ஸோ நீங்க தப்பிக்கணும்னா நீங்க என்ன செய்யலாம் இங்கே வரலாம் அப்படிங்கிற மாதிரியான சில அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது யூகேலிருந்து இந்தியாவில் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன ஏன்னா நவம்பருக்கு பிறகு நவம்பர் பதினஞ்சுக்கு பிறகு எல்லா நாட்டு மக்களும் இந்தியாவுக்கு சுற்றுலாவுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அக்டோபர் பதினஞ்சுல இருந்து அந்த அறிவிப்பு செல்லுபடி ஆகும் நீங்க விசாக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம தமிழ் தமிழதை பார்த்த நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யுகே இப்படி இருக்கும்போது போது இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டை பார்க்கணும்னா இஸ்ரேல் என்ன செய்யறாங்க மூணு டோஸ் வேக்சினையும் போட்டுறாங்க இஸ்ரேலையும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கூடுதல் வந்துகிட்டே இருக்கு கொரோனா வைரஸ் ஆனா அவங்க ஒரு மூவாயிரத்துக்கு அதிகமான மீள் குடிமரத்தில் ரொம்ப பிஸியாக இருக்காங்கப்பா கொஞ்சம் பேர் கேட்குறாங்க என்ன விக்கி இந்த மாதிரி கொரோனா வைரஸ்க்கான செய்தியெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க ஆப்கானிஸ்தானில் பெரிய அளவு அங்கே சோஷியல் டிஸ்டன்சிங்கும் இருக்க போகிறது கிடையாது வேக்சினேஷனும் போட்டிருக்க மாட்டாங்க அங்கெல்லாம் கொரோனா வைரஸ் கூட மாட்டுக்கே ஏன் இந்த பக்கம் விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அங்கெல்லாம் கொரோனா வைரஸ் கூட மாட்டுக்கே அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கொரோனா வைரஸ்னுடைய கொஞ்சம் விதிகள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு ஒன்று இருக்குது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இல்லாட்டி அந்த டேட்டா எதுவுமே வெளியில் வராமலாம் இருக்கலாம் எதுவோ ஆனால் அங்கெல்லாம் இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ அடுத்ததான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அக்டோபர் இருபத்தொம்போதுலேருந்து நவம்பர் இரண்டு வரை ஜி

குண்டுவெடிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அது தீவிரவாதிகள் தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யுகாண்டாவினுடைய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அதனுடைய முதல்கட்ட விசாரணை எல்லாமே செஞ்சு வராங்க எத்தியோப்பியா டிக்ரே அந்த பிரச்சனை இன்னும் ஓஞ்சப்பாடு இல்லைங்க இன்னைக்கும் டிக்ரே மேலே ரொம்ப பெரிய அளவு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க வான்வெளி தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் ஸோ சிரியாலையும் அதே மாதிரியான தாக்குதல் இன்றும் நடைபெற்றிருக்கிறது பல நாடுகள் அதில் சிரியாவை இஸ்ரேல் தாக்குறாங்களா இல்லாட்டி ரஷ்யா தாக்குறாங்களா அமெரிக்கா தாக்குறாங்களா இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் இவங்களெல்லாம் எதிர்த்து தாக்குறாங்களா அப்படின்லாம் தெரியல ஆனால் டெய்லி அங்கே குண்டு வெடிச்சிட்டு அப்படிங்கிற செய்தி நான் டெய்லி வாசிச்சுட்டு தான் இருக்கேன் ஸோ யாரும் நினைச்சிடாதீங்க சிரியாவில மக்கள் நல்லபடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதே நேரத்தில் நீங்க தாலிபன்கள் பக்கம் வந்தீங்கன்னா அங்க எட்டுக்கும் அதிகமான குழந்தைகள் பசி பட்டினி காரணமாக இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது பத்து லட்சத்துக்கும் அதிகமான மனிதர்கள் பசியால் இறப்பார்கள் அப்படின்னு சொல்லி யூனிசெஃப்லாம் சொன்னாங்க ஆனா இன்னொரு விஷயத்துல இந்த பசி பட்டினி வேலை இல்லா திண்டாட்டம் இதெல்லாம் குறைப்பதற்காக தாலிபன்கள் வேலை கொடுக்கிறார்கள் அப்படி வேலைக்கு பதிலாக சம்பளம் கிடையாது அதுக்கு பதிலாக கோதுமை அப்படிங்கிறது கொடுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் ஸோ எது கிடைச்சாலும் பரவாயில்ல எங்களுக்கு கொஞ்சம் பசி இல்லாம வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேலை செஞ்சு கோதுமையை வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் அடிப்படுகின்றன ஸோ இந்த மாதிரி வேலை அப்படின்னு சொல்லும்போது சவுதி அரேபியாவினுடைய அடுத்த கட்ட முடிவுதான் சவுதி அரேபியா இரண்டாயிரத்தி அறுபதுக்குள் நாங்கள் என்ன செஞ்சிருவோம் கார்பன் நியூட்ராலிட்டிக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பஹ்ரைனும் இரண்டாயிரத்தி அறுபது அப்படிங்கிற அந்த டெட்மார்க் வச்சிருக்காங்க சவுதி அரேபியாவில கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்துக்கும் அதிகமான ப்ரொஃபஷனல்ஸ் அதாவது ரொம்ப பெரிய மார்க்கெட்டிங் புரொஃபஷனல் இருப்பாங்கல்ல அவங்கள சவுதி அரேபியாவினுடைய நிறுவனங்களிலே வேலைக்கு வைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அதை சவுதி சேஷன் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எல்லாருமே அவங்கவுங்க நாட்டு பிரஜைகளை வேலைக்கு வைக்க வேண்டும் அப்படிங்கிறதுல இப்ப சவுதி அரேபியாவும் முன்னிலைப்படுத்தப்படுகிறது அடுத்ததா எப்பா கொரோனா வைரஸ பரப்புன சீனா இந்த கொரோனா வைரஸ் சீக்கிரமா முடிஞ்சுமா உன் நாட்டெல்லாம் கொரோனா வைரஸ் வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்களே என்ன பாயச்சு அப்படிን கேக்கும்போது அது ஒண்ணு இல்லப்பா ஒரு 11 மாหาண்டத்துல வந்திருக்கு கொஞ்சம் பேருக்கு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆனா என்ன இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது சீக்கிரமா கொரோனா வைரஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும்க்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க குண்டுகளை நீயே வச்சுக்கோ எங்க நாடுகள அனுப்பி விடாத இந்த கொரோனா வைரஸா இருந்தாலும் சரி இல்லாட்டி அதை சார்ந்த பல நோய்களா இருந்தாலும் சரி சீனா இனி உலகம் தாங்காது அப்படிங்கிறதுக்கு பல நாடுகளும் சீனாவை கண்டனம் தெரிவிக்கிறார்கள் वर्ल्ड ஹெல்த் organizacionalல இந்த கொரோனா வைரஸ் எங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி யாராவது தேட போனாங்கனா ஏணி தேடி என்ன பிரயோஜனம் அடுத்த வேரியன்ட் வந்துட்டு அதுக்கு அடுத்த வேரியண்ட் வராம பாருங்க அப்படிங்கிறது தான் பலருடைய கோரிக்கையாக இருக்கிறது பட் இதனுடைய ஒரிஜின் தெரிஞ்சாத ஆனா அழிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கை தான் சோ பாகிஸ்தான் நேத்து ஒரு ரிப்போர்ட்ட சொல்லியிருந்தோம்னா இப்போ இந்த ஏர் ஸ்பேஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு அமெரிக்கா அவங்க கிட்ட ரகசிய டீலிங் வச்சிருக்காமே அப்படின்னு சொல்லும்போது நேத்தே அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு அறிக்கையாகவே விட்டுட்டாங்க எனக்கும் அமெரிக்காக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அடிச்சு கேட்டாலும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ டோட்டலா இன்னைக்கு பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறோம் அமெரிக்காவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத அறிக்கையாவே சொல்லிட்டாங்களா இனி தாலிபன்களை இதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருப்பாங்க எவனாவது அமெரிக்காவுக்கு சப்போர்ட் கொடுக்குறான்னா அது பாகிஸ்தானா பாகிஸ்தான் குடிச்சினா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பல விதமான ஒரு நோட்ட புள்ளியாக இப்போது பாகிஸ்தான் மாறி இருக்கிறது சரி பாகிஸ்தானில் ஒரு பேருந்து குண்டு வெடிப்பு ஏற்பட்டது அதில் ஒன்பதுக்கும் அதிகமான சீனாவினுடைய இன்ஜினியர்ஸ் கொல்லப்பட்டாங்க அதனால் அங்க இருக்கக்கூடிய சீனாவினுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற செய்தி நம்ம பார்த்துருக்கோம்ல அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் மறுபடியும் ரீஇனிஷியேட் இனிஷியேட் பண்ணிருக்காங்க ஸோ சீக்கிரமா அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நாங்கள் முடிச்சு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சீனா சொல்லியிருப்பதாக சொல்லுகிறார்கள் அந்த ப்ராஜெக்ட்ட முடிச்சு கொடுக்கலனா சீனா உனக்கு தான் லாஸ்ட் பெல்ட் அண்ட் ரூ ஓடி இனிஷியேட்டிவ் பெப்பப் பண்ண ஓடிறோம் அங்க இருக்க ஆல்ரெடி நிறைய விதத்தில் குவாடர் துறைமுகமா இருக்கட்டும் பளுஜிஸ்தான் ஆ இருக்கட்டும் பெரிய பெரிய போராட்டங்கள் பாகிஸ்தானுடைய ராணுவத்துக்கு எதிரா பாகிஸ்தானுடைய அரசாங்கத்துக்கு எதிரா சீனாவுக்கு எதிரா நடந்துட்டு இருக்கு சீக்கிரமா உங்களுடைய ப்ரோஜெக்ட் முடிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் கொஞ்சமா தப்பிக்கும் தான் பலருடைய கருத்தாக இருக்கிறது அடுத்ததாக அமெரிக்கா வடகொரியாட்டே வடகொரியா இந்த மாதிரி நிப்பாட்டு நம்ம பேசி முடிச்சுக்கலாமே ஏன் பேசி முடிக்காத ஏதாவது இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வடகொரியா என்ன சொல்லுதுன்னா நீ பேசினதெல்லாம் போதும் எங்க நாட்டிலோட அந்த தடையெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டு ஏன்னா நீ ஈரானுக்கு தடை போட்டிருக்க வியட்நாமுக்கு தடை போட்டிருக்க கியூபாவுக்கு தடை போட்டிருக்க எங்க நாட்டுக்கு தடை போட்டிருக்க இதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி வடகொரியா மட்டும் கொஞ்சம் இருக்காங்க மீதம் இருக்கும் நாடுகள் எல்லாருமே அமெரிக்கா போட்டுட்டாங்க நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காங்கண்ணா வட கொரியா விட்டு கொடுக்குற மாதிரிலாம் இல்லை பெலிஸ்டிக்ஸ் மிசைலாக இருக்கட்டும் அணு ஆயுதமாக இருக்கட்டும் எங்ககிட்ட இருக்குப்பா இருக்கோ இல்லையோ இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் ப்ரெஸ் மீட்டை போட்டு புகைப்படத்தை வெளியில் அனுப்பி பெரிய அளவு வடகொரியா ஒரு ரெவலியூஷனே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறது அமெரிக்கா பிகாசோவினுடைய வரைபடங்கள் இன்னைக்கு ஏலத்துக்கு விடப்பட்டு நூறு மில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேலான தொகைக்கு விற்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள் பரவாயில்லை ஆனால் அந்த ஓவியத்தை பார்க்கும்போது நமக்கு எனக்கு ஒன்றும் தோணலை ஓகே ஓவியமா இருக்கு உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா சில ஓவியங்கள் ஓகே நல்லா இருக்கு பல ஓவியங்கள் நமக்கு அந்த ஐடியாவே என்னன்னு தெரியல இதுக்கு வேற கண்ணை வச்சு தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பிடித்த பிகாசோவினுடைய ஓவியங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கான அந்த கருத்தை கீழே தெரிவிக்கலாம் இஸ்ரேல் என்ன செய்யறாங்கன்னா ஒரு கடலின் ஓரமாக டிரில்லாம் போட்டு அங்கே ஏதாவது இருக்கா என்ன இருக்கா வளங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி சோதிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அந்த ஹிஸ்புலா எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஹிஸ்புலா எனக்கு அதுக்கு வாணியும் கொடுத்துருக்காங்க அது வந்து எனக்கு சொந்தமா உனக்கு சொந்தமா அப்படிங்கிறதே பெரிய பிரச்சனையா பஞ்சாயத்தா ஓடிட்டு இருக்கு அந்த பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கிற இடத்துல வந்து நீ ட்ரில்லாம் பண்ணலாமாப்பா என்னப்பா இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அது ஒரு பஞ்சாயத்து அங்கே ஓடிட்டு இருக்குப்பா அடுத்ததா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஜெர்மன் டூரிஸ்ட் மெக்சிகனால சுட்டு கொல்லப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லும்போது வெளிநாடுகளுக்கு இந்த மாதிரி வீலாக் எடுக்கிறதுக்கு இல்லாட்டி யூடியூப் வீடியோ போடுறதுக்கு இன்ஸ்டாகிராம் வீடியோ போடுறதுக்கு டிக்டாக் வீடியோ போடுறதுக்கு எல்லாம் போறவங்க கொஞ்சம் பார்த்து போங்கப்பா யாருனாலும் டக்கு டக்குன்னு சுட்டு கொண்டுறாங்களாம் அதுல நம்ம இந்த வீடியோக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் தயவு தாட்சி காண்பிக்க மாட்டாங்க ஸோ சில இடங்களில் இதே மாதிரி ஷூட் அவுட் நடந்துட்டு தான் இருக்கு ஸோ கேர்ஃபுல்லா இருங்க எல்லாருமே வீலாக் எடுக்கிறவங்க மட்டும் கிடையாது வாழக்கூடிய நபர்களும் அங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு நிறைவேறி இருக்கா இல்லாட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கா கொஞ்சம் கவனமாகவே இருங்கப்பா அடுத்ததாக இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டரும் புட்டின் அவர்களும் ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மேலே பேசிக்கிட்டாங்க ஈரான் ஆப்கானிஸ்தான் பிரச்சனைலாம் நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க பரவாயில்ல ஒரு நல்ல ஒரு விஷயமா இதை நம்ம பார்க்கலாம் ஆறு கப்பல் இலங்கை கடற்படை வீரர்களுடன் நாலு நாள் இந்தியாவினுடைய போர் பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய தமிழக மீனவர்கள் ஏன்னா நேஷனல் மீடியாலாம் அப்படிதான் தான் சொல்லும் நம்ம வந்து ஒலிம்பிக்ல ஜெயிச்சிட்டோம்னா இந்தியா ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க அங்கே மீனவன் செத்துப்போனா தமிழக மீனவன் அப்படின்னு சொல்லி தமிழகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துக் கொள்வார்கள் ஸோ இது நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் எங்க மீனவர்களை கொன்று குவிக்கக்கூடிய இலங்கைக்கு எதிராக ஏதாவது ஒரு தீர்மானத்தை எடுத்து வைங்கப்பா அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கத்தின் சார்பாக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் எல்லாமே நிறைவேற்றிய பிறகும் மத்திய அரசாங்கம் இலங்கையின் மீது கொஞ்சம் கரிசினுடன் இருக்கிறது தான் பரவலாக்கப்படுற குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது அது உண்மையும் கூட தான் ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரி ஏர்போர்ட் திறக்க போகிறப்பா இலங்கையிலேருந்து கொஞ்சம் பேர் வாங்க நூறுக்கும் அதிகமான புத்த பிக்குகள் வாங்க அப்படின்னு சொல்லி மஹிந்தே ராஜபக்சேவினுடைய மகனுடைய ஒரு கேர் ஆஃப்ல கொஞ்சம் பேர் கொண்டு வந்தாங்க இப்போ மறுபடியும் இந்த மாதிரி கப்பற்படை ஒத்திகள் எல்லாம் செய்யும் போது ஓகே இந்திய லெவல்ல பார்க்க போனா நமக்கு செக்யூரிட்டி தேவை சீனாவுக்கு எதிராக இலங்கையை நம்ம கைக்கு கொண்டு வரணும் ஆனா நம்ம நாட்டுக்குள்ளேயே ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுக்கு பல விதமான பிரச்சனைகளை தரக்கூடிய இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு கண்டன தீர்மானம் இல்லாட்டி அவங்களுக்கு சின்னதா ஒரு வார்னிங் இதெல்லாம் கொடுக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க அட்லீஸ்ட் யாராவது ட்விட்டர்லாம் இருந்தீங்கன்னா இதை கொஞ்சம் டேக் பண்ணுங்கப்பா நீங்கள் வந்து நாட்டினுடைய செக்யூரிட்டி பார்க்குறீங்க நாங்கள் தமிழர்களுடைய செக்யூரிட்டியை பார்க்குறோம் நேஷனல் மீடியா சொல்கிற மாதிரி தான் வேறு வழி கிடையாது நாங்களும் இந்திய பிரஜைகள் தான் ஸோ இந்தியாவினுடைய பிரஜைகளுடைய செக்யூரிட்டிக்கு நாங்களும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கோரிக்கையுடன் இந்த ஒரு காணொலி முடித்து வைக்கப்படுகிறது இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்